சரி, இப்போது இவ்வளோலாம் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் இந்த அந்த இதில் சேஞ்சஸ் வர்றதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இதே போல் இஸ்ரேல்லையும் எதா மாற்றங்கள் வர்றதுக்கு என்ன சாத்தியக்கூறுகள் எதா இருக்கா? இஸ்ரேலில் என்னென்ன பார்த்தீங்க, மாற்றங்கள் வரலாம்? இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு மூன்று விதமான முக்கிய மாற்றம் வர வேண்டி இருக்கிறது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். முதலாவதாக நீங்கள் ஒரு மாற்றம்னு பார்த்தீங்கன்னா, மாற்றம்னு சொல்கிறத விட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல், மூன்று விதமான தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டி இருக்கிறது. முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33:3 ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபு வந்து திரும்பி வரான் லாபான் வீட்டில், ரெபேக்காள் இந்த காரியங்கள் எல்லாம் முடிச்சு விட்டு, ரெபேக்காள் சொல்லி அவன் லாபான் வீட்டுக்கு போகிறான் இல்லையா, முடிச்சுட்டு வரும்போது லேயாள் ராகேல் இவங்க எல்லாரையும் திருமணம் பண்ணி கூட்டிகிட்டு வரான். இந்த இடத்துல கூட்டிகிட்டு வரும்பொழுது ஏசு அவனை எதிர்கொண்டு வருகிறான். வரும்பொழுது அவன் என்ன செய்கிறான், அவனை 7 முறை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க, யாக்கோபு தன் தேசத்தை விட்டு போய் மீண்டும் தன்னுடைய தேசத்திற்கு, யாக்கோபுனா இஸ்ரவேல், மீண்டும் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பின பிற்பாடாக ஏசா சந்ததியோடு கூட 7 முறை அவன் விழுந்து பணிந்து அவளோடு கூட சேர்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் என்ன சொல்றாங்க, இஸ்ரவேல் திரும்பி சுய தேசத்திற்கு வரும்பொழுது 7 முறை ஏசாவின் சந்ததி, அந்த ஏதோமியர் அப்படின்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, இவர்கள் தான் இப்பொழுது அராபியராக இருக்கிறார்கள். இந்த அராபியர்கள் முகமதிய நாடுகள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களோடு 7 முறை அவர்கள் யுத்தம் செய்து அவர்கள் ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பற்றி ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, அந்த காலத்தில் எகிப்து அசிரியா மூன்றாவதாக இஸ்ரேவேல் பூமியிலே ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து 1000 வருஷ அரசாட்சியை பற்றி பேசுகிற ஒரு வசனம். அப்போ 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னதாகவே 7 முறை, அதாவது இந்த காலகட்டம் 7 யுத்தங்கள் இஸ்ரேவேலுக்கும் அராபியர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த 7 யுத்தத்தின் முடிவில் தான் அராபியர்களுக்கும் இஸ்ரேவேலர்களுக்கும் ஒரு சமாதானம் வரும். இந்த 7 யுத்தங்கள் வருமா அப்படின்னு சொல்லி பார்த்தபோது 1948 மே 14 இஸ்ரேவேலர்களுக்கு என்ன நடந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. அவங்க திருப்பி வந்து அங்கே 1917 வந்த பிறகு 1948 தான் அவங்களுக்கு ஒரு பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க, பென் குரியன் தலைமையில் ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ ஃபார்ம் பண்ணப்பட்ட பிறகு அந்த காலகட்டத்திலிருந்து புரஜாதியார் காலம் வரைக்கும், அதாவது இந்த நியாயப்பிரமாண காலம் 1 வாரம் ஆன்டி கிரைஸ்ட் பீரியட் வருகிற வரைக்கும் 7 யுத்தம் நடைபெற வேண்டும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது யுத்தம் 1948 மே 15 நடந்துச்சு, 14 தேதி இண்டிபெண்டன்ஸ், 15ஆம் தேதி அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, யுத்தம். ஏறக்குறைய 7-8 நாடுகள் இணைந்து முகமது நாடுகள்லாம் சேர்ந்து இந்த சண்டையை போட்டாங்க, இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணாங்க. இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு சரித்திர குறிப்பை ஜனங்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரேலர்களுக்கும் பாலஸ்தீனர்களுக்கும் சண்டை ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த இஸ்ரேலருக்கு பாலஸ்தீன் சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, இந்த மீடியாக்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக, நான் சொல்றது செகுலர் மீடியாஸ், இஸ்ரேலருக்கு அகெயின்ஸ்டாக நிறைய காரியங்களை பரப்பி விட்டு, இந்த யூதர்கள் எங்கிருந்தோ வந்தாங்க 48ல, வந்த உடனே இந்த பாலஸ்தீனர்களை வெளியே துரத்திட்டாங்க, பாலஸ்தீனர்கள் நாடு இல்லாமல் அலையிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நடந்த சரித்திர குறிப்பு அது அல்ல. 48ல உள்ளே வந்த பிறகு இவங்க 48ல உள்ளே வரல, 17லேயே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க பால்ஃபர் ஒப்பந்தம் மூலயமா. அதற்கு பிறகு ஐநா சபையில் அவங்களுக்கு ஓட்டெடுப்பு நடத்தி அதிகாரப்பூர்வமாக 48ல அவர்கள் அங்கே ராஜ்யத்தை ஸ்தாபித்துக் கொள்வதற்கு அல்லது இஸ்ரேல் உருவாகுவதற்கு அவர்களுக்கு ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது. அந்த ஸ்தாபிக்கப்பட்ட பிறகு என்ன நடந்துச்சுன்னா, மே 15ஆம் தேதி, ஆக்சுவலாக மே 14 தான் சுதந்திரம் வருது, மே 15ஆம் தேதி இவங்க மேலே யுத்தம் பண்ண போறோன்னு சொல்லி இந்த அராபியர்கள்லாம் சேர்ந்து முடிவெடுத்து பிரகடனப்படுத்திட்டாங்க. எதுக்காக இந்த யுத்தம் அப்படின்னும் போது, முகமதிய நாடுகளுடைய நடுவில் ஒரு யூத நாடு இருக்கக்கூடாது, இது முழுவதும் முகமதிய மார்க்கத்துக்குரியது. ஏன்னா 2வது வேர்ல்டு வார் முடிகிற வரைக்கும் அது வந்து துருக்கி வசம் தான் இருந்துச்சு, இந்த இஸ்ரேல் நாடு வந்து துருக்கி வசம் இருந்துச்சு. இதில் ஜெயிச்ச நாடு வந்து இங்கிலாந்து, அவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த இதில் ஜெயிச்சு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த நாட்டை பிரித்து, அவங்க இருந்த அந்த நாட்டை பிரித்து யூதர்களுக்கு 2-3 பகுதியும் இவர்களுக்கு 3-4 பகுதியுமாக பிரித்து கொடுத்தார்கள், அரபியர்களுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அப்போ இதை பிரித்து கொடுத்தோன்னா அரபியர்கள் ஒத்துக்கலை. நியாயமாக சொல்ல போனால் அது முழுவதும் இங்கிலாந்துக்கு சொந்தம். பூர்வீகத்தின் படி பார்த்தா, ஆஸ் பர்
ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதனுக்கு சொந்தம். எப்போ யூதனுக்கு சொந்தம்? 15 ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆபிரகாம் காலத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் முழுமை. இந்த இதனுடைய எல்லைகளை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம், இன்னொரு கேள்விக்கு நம்ம அதை பார்க்கலாம். அப்போ இது முழுக்க முழுக்க இந்த இடம் யாருக்கு சொந்தம்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததிக்கு சொந்தமான ஒரு இடம், ஈசாக்குக்கு. இவங்க எல்லாரும் சொல்றாங்க இஸ்மவேலுடைய சந்ததி நாங்கள். அப்போ இஸ்மவேலுக்குரியதான இந்த இடம், ஈசாக்குக்கு முன்னாடியே அங்க இஸ்மவேல் இங்க இருக்கிறானே அப்படின்னு இவங்க எல்லாரும் சொல்றாங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், இது இஸ்மவேலுடைய சந்ததி அல்ல. இப்ப இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அராபியர்கள் இவங்க யாரும் இஸ்மவேல் சந்ததி அல்ல. இஸ்மவேல் எங்கே வாழ்ந்தான்னு பைபிள்ல இருக்கு. அவன் ஆவிலா தேசம் வரைக்கும் தான் வாழ்ந்திருக்கான். அந்த ஆவிலா தேசம்ங்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு இந்த பக்கம், ஈஜிப்டுக்கு இந்த பக்கம் தான் வாழ்ந்திருக்கிறான். இப்ப இவங்க போராடிக்கிட்டது இஸ்ரேலுக்கு அந்த பக்கம் உள்ளதான ஒரு பகுதிக்கு. ஏறக்குறைய அந்த பகுதிக்கும் இஸ்மவேல் வாழ்ந்ததுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இன்னொரு காரியம், இஸ்மவேல் இவங்க நினைக்கிற மாதிரி முகமதிய மார்க்கத்தை சார்ந்தவன் அல்ல. அவன் அரேபியன், அவன் சிலை வழிபாடு உள்ளவன், சிலை வழிபாட்டு தான் அவன் பின்பற்றி கொண்டிருந்தான். இப்பொழுது இந்த முகமதிய மார்க்கம் வந்தது கிபி 6 தான் முகமதிய மார்க்கம் ஒரு மார்க்கமே வருகிறது உலகத்திற்கு. அப்போ இது கிமு கிமு 4000 எங்கே முகமதிய மார்க்கம் இருந்தது? அப்போது இஸ்மவேலுக்குரியது அல்ல. மிக முக்கியமான ஒரு ஆதார சான்று, இந்த இஸ்மவேலர்கள் அங்கே இருந்ததுக்கான ஆதாரம் இல்லை. ரெண்டாவது, அங்கே அரேபியர்கள் அங்கே இருந்தார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த இடம் முழுக்க முழுக்க இந்த இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இஸ்மவேலை அனுப்பிவிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதுவும் இருக்கட்டும். கடைசியாக 48 இங்கே அரேபியர்கள் குடியிருந்தார்கள். அவர்களோடு கூட யூதர்களும் 17 கொஞ்சம் கொஞ்சமாக குடியமர்த்தப்பட்டார்கள். அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த தேசம் அவர்களுக்குரியது. 17 அங்க வந்தாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிபி 70 அங்கே இருந்து அவர்கள் துரத்தப்பட்டார்கள். அவங்க இடம் அது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பதாகவே அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது அவர்களுடைய இடம். எந்த காலகட்டத்தில் இருக்கிறார்கள்? நேபுகாத் நேச்சார் காலத்தில் கிபி 7 வெளியே போன அவர்களை கோரேஸ் மன்னன், மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்திலே கோரேஸ் மன்னன் நெகேமியா காலத்திலே மீண்டுமாய் அங்கே அனுப்புகிறார். அங்கே வந்தவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி மேலே போய் அதற்கு பிறகு 35 அவங்க அங்கதான் இருந்திருக்காங்க. கிபி 70 அவங்க வெளியவே போயிருக்காங்க. தீத்துராயின் தலைமையில வரும்பொழுது கிபி 90 வரைக்கும், இன்னும் சொல்ல போனா கிபி 90 வரைக்கும் மசாடான ஒரு கோட்டை இருந்துச்சு இஸ்ரேல்ல. அதான் கடைசி கோட்டை. அந்த கோட்டையை ரோமர்கள் அடிச்சு உடைக்கிற வரைக்கும் யூதர்கள் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா மசாடா கோட்டை உடைச்ச பிறகும் ஒரு சில ஏழை யூதர்கள், போக்குக்கே வழி இல்லாத யூதர்கள் ஒரு சிலர் அங்கே இன்னும் அங்கே இருந்து கொண்டிருந்தார்கள் என்று ஜோசப்ஸ் 1st century அகழ்வராய்ச்சிக்காரர் ஃபிளேவியஸ் ஜோசப்ஸ் என்று சொல்வார்கள். அவர் அக்செப்டட், எல்லாரும் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொண்ட ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர். அவர் அந்த குறிப்பு எழுதி வச்சிருக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஏறக்குறைய 50 அவர்கள் அங்கே இருந்திருக்கிறார். அந்த இடம் யூதர்களுக்குரியது. அப்போ நல்லா பார்க்கணும், அப்போ வரைக்கும் முகமதியர்கள் அங்கே கிடையாது. ஏன்னா 6 தான் முகமதியர்களே உருவாகிறார்கள். முகமதிய மார்க்கமே உருவாகிறது. சரி, அதுக்கு பிறகு அங்கே அவர்கள் வந்தார்கள், இருந்தார்கள் என்று தங்கினார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த காலகட்டத்துக்குரிய மாற்றங்கள் வேற ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கிறதாங்க இஸ்ரேல்ல? இஸ்ரேல்ல இன்னும் 2 மாற்றங்கள் வர வேண்டிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேள்வியிலேயே நீங்க இதுக்கு முன்னாடி பெற்ற கேள்வியிலே பாத்தீங்கன்னு சொன்னா, அப்போ 1948 அங்க இருக்கும் பொழுது அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்கும் பொழுது இந்த முகமது நாடுகள் எல்லாம் சேர்ந்து என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய அரேபியர்களை, இஸ்ரேலுக்கு இருந்த அரேபியர்களை, நீங்க கொஞ்சம் வெளியே வாங்க, இந்த யுத்தத்தை நாங்க முடிச்சிட்டு முழு நாடாக உங்களுக்கு தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது இருந்த எகிப்திய அதிபர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார், யூதர்களை இல்லாமல் அழித்து விடுவோம், இது முழுவதுமாக அரேபியர்கள் இடமாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னார். ஆனா நடந்தது என்ன, கர்த்தருடைய கிருபையினால யூதர்கள் அங்கே ஜெயித்தார்கள். வெளியே போன அந்த வெளியே போன அரேபியர்களை யுத்தத்தின் நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்ய மறுத்து விட்டீர்கள், இனி நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம்னு அவன் பூட்டிட்டான், பவுண்டரியை க்ளோஸ் பண்ணிட்டான். இப்போ அந்த இடத்த அவங்க கேட்குறாங்க. எனக்கு இன்னொரு பெரிய விஷயம், அந்த பாலஸ்தீனர்கள் போன போது அந்த இடத்தை முழுவதும் இஸ்ரேல் பிடிக்கவில்லை. ஒரு பகுதியை இஸ்ரேல் பிடித்து கொண்டது, இன்னொரு பகுதியை ஜோர்டான் பிடித்து கொண்டது, இன்னொரு பகுதியை எகிப்து பிடித்து கொண்டது. அவர்கள் இன்ன வரைக்கும் ஜோர்டான்காரர்கள் விட்டு கொடுக்கவில்லை, எகிப்தியர்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. ஏன் யூதர்கள் மட்டும் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நாம் யூதர்களுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோம் என்ற அர்த்தம் அல்ல. ஜெனிவா ஒப்பந்தம் பிரகாரம் யுத்தத்தின் முடிவிலே யார் யார் எந்த இடத்தை பிடிச்சிருக்காங்களோ அது அவங்களுக்குரியது. அதான் ஜெனிவா ஒப்பந்தம் சொல்லுது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். அப்ப இஸ்ரேல்ல என்ன மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கொடுத்ததான எல்லை இருக்கு பாத்தீங்களா, எல்லைகள்னு ஆபிரகாமுக்கு 15 கொடுத்திருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கு பாருங்க இஸ்ரேலுடைய பார்டர், அது மட்டும் இஸ்ரேலுக்குரியதல்ல. இஸ்ரேலுடைய எல்லைங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எகிப்தின் நதி துவக்கி
எகிப்து நதினா நைல் நதி. நைல் நதி துவக்கி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வடக்கு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா லெபனான் ஃபுல்லா, அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஐப்ராத் நதி வரைக்கும் சொல்லியிருக்கிறார். ஐப்ராத்னா யூப்ரட்டிஸ். யூப்ரட்டிஸ் எங்க ஓடிட்டு இருக்கு? இப்ப ஈராக்ல ஓடிட்டு இருக்கு. ஈராக்குடைய எல்லைகள் பார்டர்ல இருந்து நீங்க பாக்குற வண்ணமாக இவ்வளவு எங்கேயில வரணும், இவ்வளவு இடம் வரணும். இன்னைக்கு இந்த இடத்துல அவன் பத்துல ஒரு பாகம் கூட அவங்க கையில இல்லை. இது நாம சொல்றதில்ல, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பண்ணினதான வாக்கு தத்தம். இந்த எல்லைகள் எப்போது விரிவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏழு யுத்தங்கள் நான் நடக்கணும்னு சொன்னேன் இல்லைங்களா. முதலாவது யுத்தம் 48 நடந்துச்சு, ரெண்டாவது யுத்தம் 52 நடந்துச்சு, மூணாவது யுத்தம் 67, அதுக்கு பிறகு 68-70 ஒரு யுத்தம், பிறகு இவர்களுக்குள்ள இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 6 யுத்தம் 5 யுத்தம் நடந்திருக்கு. ஆறாவது யுத்தம் தான் நாம பார்த்த பிரகாரம் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகளுக்கும் லெபனான்ல உள்ளவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு 40 யுத்தம் நடந்துச்சு பாத்தீங்களா. மொத்தம் 6 யுத்தம் இது வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த 7வது யுத்தம் தான் இந்த 3வது உலக யுத்தம். இந்த 7 முறை யாக்கோபு பணிந்து கொண்டது போல 7 யுத்தம் நடந்து முடிகிற வேண்டும். அடுத்த மாற்றம் என்ன, நீங்க இஸ்ரேல்ல வரும்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, இந்த எல்லைகள்ல மாற்றம் வரும். முதல் 1948 இவங்க இங்கிலாந்து பிரிச்சு கொடுத்த பகுதி பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கொடுத்ததுல 1/8 பகுதியோட கிடையாது அவங்களுக்கு கொடுத்தது. அதற்கு பிறகு ஒவ்வொரு யுத்தத்திற்கும் இவருடைய எல்லைகள் மாறிக்கொண்டே வருகிறது, கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். இப்போ இந்த 3வது உலக யுத்தம் முடிந்தவுடன் இவர்கள் ஒரு சூப்பர் பவர் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு உள்ள அளவுக்கு இது எல்லைகள் விரிவாகும். இது வந்து 2வது மாற்றம் அங்கே வர வேண்டியதான ஒரு மாற்றம். 3வதாக இன்னொரு மாற்றம் வர வேண்டி இருக்கிறது. அந்த மாற்றம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த எருசலேம் இருக்கு இல்லைங்களா, இந்த எருசலேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவனிக்கும் பொழுது 3 மதங்களுக்கு முக்கியமான ஒரு இடம். யூதர்களுக்கு அங்கே தேவாலயம் இருந்தது. 2வதாக கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே பிறந்தார், வளர்ந்தார், அங்கே நடந்தார், எருசலேம் தேவாலயத்தில் அவர் பிரசங்கம் பண்ணினார், எல்லாம் அங்கேதான் அவர் அங்கே கொண்டு விசாரிக்கப்பட்டார், வெளியே கொண்டு போய் அடிக்கப்பட்டார். ஸோ எருசலேம் சுற்றி இயேசுடைய நிறைய காரியங்கள் நடக்கிறதுனால இன்னைக்கும் உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடியதான சுற்றுலா பயணிகளில் கிறிஸ்தவர்கள் தான் அதிகமாக அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். இது 2வது. 3வதாக நீங்கள் யாருக்கு அது முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா, முகமதியர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடம். காரணம் அங்கே இருக்கக்கூடிய இந்த டோம் ஆஃப் ராக் என்று சொல்லக்கூடிய இந்த மசூதி இருந்த இடத்திலிருந்து தான் ஒரு முறை நபிகள் நாயகம் அவர்கள் பரத்திற்கு ஏறி போய் இறங்கி வந்ததாக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 3 பேருக்கும் இது முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. அப்ப இந்த டோம் ஆஃப் ராக் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து துருக்கி மன்னர் காலத்துல கட்டப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 18வது நூற்றாண்டு 17வது நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லுகிறார்கள். ஒரு சிலர் 6வது நூற்றாண்டு 7வது நூற்றாண்டுல கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறார்கள். எது இருந்தாலும் 6வது நூற்றாண்டுக்கு பிறகு அங்கே இந்த மசூதி கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மசூதி இருக்கிற இடம் யாருடைய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா எல்லாரும் சொல்றது எருசலேம் தேவாலயம், சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயம் இருந்த இடத்தில் இந்த மசூதி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு சிலர் அளவெல்லாம் எடுத்து பார்த்துட்டு சொல்றாங்க, எருசலேம் தேவாலயம் கரெக்டா இந்த இடத்துல இல்ல, கொஞ்சம் தள்ளி இருக்கிறது. இப்ப அந்த வீலிங் வால் இருக்கு பாருங்க, அழுகையின் பள்ளச்சுவர், அழுகையின் சுவர்னு சொல்றாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் இருந்ததாக சொல்லுகிறார்கள். சோ அப்படி இருக்கும் பொழுது எருசலேம் எப்படி பார்த்தாலும் இந்த மசூதி, மசூதி இருக்கிற இடத்தில் தேவாலயம் வந்திருக்க வேண்டும் அல்லது பக்கத்தில் இருந்திருக்க வேண்டும். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வர வேண்டிய ஒரு இடம், இவ்வளவு யூதர்கள் முகமதியர்கள் தள்ளி தள்ளி இருக்கும் பொழுதே இவ்வளவு அவர்கள் யுத்தம் செய்து கொள்ளுகிறார்கள், சண்டை போடுகிறார்கள். ஒரே இந்த இடத்துல 2 வழிபாட்டு தலங்கள் இருந்தால் என்னவாகும், அங்கே அப்படி வர முடியாது. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன ஆக வேண்டும்னா, முகமதியர்களுடைய டூம் ஆஃப் ராக் இங்க இருக்கு. ஆனா இந்த யூதர்களுக்கு மிக முக்கியமாக கருதுன ஒரு மிக 2 முக்கியமான விஷயம் அவங்களுக்கு அவசியம். 1, எருசலேம், ஏன்னா அது தாவீது தலைநகராக கொண்டது. 2வது, தேவாலயம், அது சாலமோனை கொண்டு கட்டினது. இந்த இடத்துல உன் விண்ணப்பங்கள் செய்யப்படுறதுக்கு என் கண்கள் கவனித்துகளும் செவிகள் கேட்டவுமாய் இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தேவாலயத்தை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா யூதை வந்து உயிரே விட்டுருவான், அந்த அளவுக்கு அவங்க தேவாலயம் முக்கியம். 1967 இந்த எருசலேமை பிடிச்ச உடனே அதுக்குள்ள முதலாவது வந்ததான அந்த யூத வீரன் சொன்னான், ராணுவ வீரன் முழங்கால் படிட்டு விட்டு, எருசலேமை அட்லாஸ்ட் வி சக்சீடட், கடைசியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், இனிமேல் உயிர் போனாலும் எருசலேமை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னான். காரணம் என்னன்னு சொன்னா,
அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அவங்க மேசியா வரப்போகிறார், அவங்களுக்கு ஒரு தேவனுடைய குமாரன் வரப்போகிறார், அவர் வந்து எருசலேமை தலைநகராக கொண்டு ஆளுகை செய்ய போகிறார் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. ஸோ எருசலேம் அங்கே வந்துருச்சுன்னா சீக்கிரத்தில் மேசியா அங்கே வந்துருவாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. ஸோ எருசலேம் அவங்க கையில் வந்துருச்சு, இதைத்தான் நாமளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்பதாக சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னு ஒரு காரியம் இருக்கு, அது வேற விஷயம். அப்போ பாருங்க, இந்த இடத்திலிருந்து எருசலேம் தேவாலயம் அவர்களுக்கு அவசியமாய்ப்படுகிறது. அதனால இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எருசலேம் தேவாலயத்துக்காக எல்லா ஆயத்த பணிகளும் செஞ்சாச்சு. இந்த தேவாலயம் கட்டுறதுக்கு கல் வாங்கியாச்சு, ஆசாரிப்பு வகுப்பு நடத்தி ஆரானுடைய வம்சத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க, சிவப்பு கிடாரி கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. அந்த தேவாலயத்தினுடைய அளவு, சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அந்த காலத்து அளவு நம்ம இதுல இருந்து குகைகள்ல இருந்து அதுவும் கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தேவாலயத்துக்கு தேவையான தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, இடத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அந்த இடத்துல டோமாஃப்ராக் நிக்குது. அப்போ இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம கவனிக்கணும். சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா, தாலிபான் தீவிரவாதிகள் அந்த இடத்த கைப்பற்றினாங்க. கைப்பற்றின உடனே அவங்க என்ன செய்தாங்க, அங்கே இருந்த புத்தர் சிலை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சாங்கன்னு நம்ம பார்க்குறோம். அதாவது அவங்க நாடு கிடைச்ச உடனே அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை அவர்கள் இடித்து உடைத்தார்கள் என்று பார்க்குறோம். அப்போ இந்த எருசலேம் வந்து யூதர்கள் கையில வந்து ஏறக்குறைய இப்போ 42 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஆனா இன்னைக்கும் அந்த இடத்துல மசூதி நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு யூதர்கள் அந்த மசூதியை இடிக்கவில்லை. ஒரு வகையில இது யூதருடைய பொறுமை என்று சொல்லலாம். இன்னொரு விதத்துல சொல்றாங்க, இது இடிக்கிறதுக்கு யூதர்கள் பலமுறை ட்ரை பண்ணாங்க, நாங்கெல்லாம் உயிரை கொடுப்போம்னு சொல்லிதான் அதை பாதுகாத்து வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி முகமதிய நாடுகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சில நாடுகளில அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வழிபாட்டு தலங்களை இடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் யாரும் அதை தடுக்க முடியாது. பல நாடுகளிலே இதற்கான உதாரணங்கள் நமக்கு இருக்கிறது. அப்போ இஸ்ரேலர்கள் நினைச்சிருந்தா அதை என்னரும், யூதர்கள் நினைச்சிருந்தா என்னரும் இடிச்சிருக்க முடியும். ஆனா 1967 ஜூன் மாசம் இஸ்ரேல் செனட்ல ஒரு லா பாஸ் பண்ணாங்க. என்ன லா பாஸ் பண்ணாங்கன்னா, இது 3 முக்கியமான வழிபாட்டு ஸ்தலங்களுக்குரிய இடமா இருக்கிறபடினாலே எந்த வழிபாட்டு ஸ்தலத்தையும் நாங்கள் இடிக்க மாட்டோம். அதுல பாத்தீங்கன்னா பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. நீங்க பாக்குற அந்த டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே லைனா எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க பாருங்க. சோ இவங்க என்ன சொன்னாங்க, 1967 ஜூன்ல இது போட்டிருக்காங்க, 26ஆம் தேதி. பாத்தீங்கன்னு பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்கு அவங்க கட்டுப்பட்டவர்களாய் அந்த தேவாலயம் அங்கு நின்று கொண்டிருக்கிறது. இந்த 3rd உலக யுத்தத்தில் என்ன நடக்க போகிறது என்று சொன்னால், 18வது வசனம் சொல்லுகிறது, எருசலேம் மலைகளிலே பெரிய அதிர்ச்சி உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் சொல்ற காரியம் வந்து சிலருக்கு வருத்தமாக கூட இருக்கலாம். ஆக்சுவலாக அதான் நடக்க போகுது. நான் சொல்லலை, பைபிளில் சொல்றதுக்கு. ஏன்னா நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரனும் அல்ல. பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மலைகளில் அதிர்ச்சி உண்டாகும் பொழுது, இந்த 1967 வந்து வந்த சட்டத்தின் பிரகாரம் யூதர்கள் எதையும் இடிக்கக்கூடாது. ஸோ இன்ன வரைக்கும் அவங்க இடிக்காம இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களுக்கு இடமும் வேண்டும், தேவாலயம் கட்டுவதற்கு இடமும் வேண்டும், அதே நேரத்தில் அவங்களுக்கு இடிக்கவும் கூடாது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 18வது வசனம் பிரகாரம் எருசலேம் மலைகளில் பெரிய அதிர்ச்சி வரும் இந்த யுத்தத்தில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த யுத்தத்தில் பெரிய அதிர்ச்சி வரும்பொழுது என்னவாகும், இந்த தேவாலயம் இருக்கிற இந்த மசூதி இருக்கிற இந்த மலைகளிலும் அதிர்ச்சி வரும், எல்லா மலையிலும் அதிர்ச்சி வரும்னு இருக்கு. அப்போ இந்த தேவாலயம் இந்த மசூதி இருக்கிற இடத்துலையும் அதிர்ச்சி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மசூதி இடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே இந்தோனேஷியால இப்படி ஒரு மசூதி இடிஞ்சிருக்கு. நீங்க பாக்குற இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியால இந்த மசூதி இடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு அதிர்வு நாள் பூமி அதிர்ச்சினால இடிஞ்ச ஒரு மசூதி இது. இதே மாதிரி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் இதை இடிக்கவும் இல்லை, அந்த இடத்தை இடிக்கவும் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இடம் அவங்களுக்கு எருசலேம் தேவாலயத்துக்கு கிடைக்கிறது. அதுக்கு கர்த்தர் இந்த 3rd உலக யுத்தத்தை பயன்படுத்த போகிறார். ஏன்னு சொன்னா, இந்த தேவாலயம் வந்தாச்சுன்னு சொன்னா அங்கே அவருடைய ஆராதனை ஆரம்பித்து விடும். ஆராதனை ஆரம்பித்து விட்டால் அங்கே மேசியா வர வேண்டும். மேசியாவாக முதலில் அந்திகிறிஸ்து தான் வந்து இறங்குவான் என்று வேதவசனம் இசைக்கியல் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 44வது அதிகாரத்துல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேவாலயத்தின் இடம் கிடைப்பதற்கு இந்த 3rd உலக யுத்தம் வெகுவாக பயன்பட போகிறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இதெல்லாம் கேட்கும்போது. சரி, இப்போது இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள்லாம் ஷேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். 3rd World War காரணங்கள் என்ன, எந்தெந்த நாடுகள் இருக்கும், இஸ்ரேல் எப்படி என்ன மாறுதல் உண்டாகும், மற்ற தேசங்களில் என்ன மாறுதல் உண்டாகும்லாம் பார்த்தோம். விசுவாசிகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிற விசுவாசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் என்னவாகும் என்பதை விட இதில் ஒரு மிக முக்கியமான காரியம் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றதை விட நடக்கலாம்
நான் சொல்றது வந்து கவனித்துக் கொண்டிருக்கிற விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், ஊழியக்காரர்களுக்கும் சொல்லுகிறேன், இப்படித்தான் நடக்கும் நான் சொல்லலை. இப்ப நான் சொல்ல போறதை இப்படித்தான் நடக்கும் நான் சொல்லலை, இப்படி நடக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த வருகைக்காக நம்ம இந்த சபை எதற்காக காத்து கொண்டிருக்கிறது, வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறது. சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17, 1 கொரிந்தியர் 15:55 இதன் பிரகாரம் சபையானது எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஒரு சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ராப்சர் அது கிடையாது, பைபிள் அப்படிப்பட்ட வார்த்தையே இல்லை, ஸோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய கவலை நமக்கு இல்லை. ஆனால் வேதவசனத்தின் பிரகாரம் சபை எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளப்பட போகிற சபை ஒரு நாள் திடீரென்று கண்ணிமை பொழுதலை மறுரூபம் ஆகும், காணாமல் போய்விடுவார்கள். திடீரென்று ஏனோக்கு காணாமல் போனான், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான், இப்படி ஒவ்வொருத்தரும் காணாமல் போனது போல திடீரென்று ஒரு கூட்டம் காணாமல் போகும் என்று ஆதி காலத்திலிருந்தே பவுல் காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு வருகிறது. இன்னைக்கும் எத்தனையோ ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் இதை கொடுத்து போதித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப வரும், இயேசுடைய ரகசிய வருகைன்னு சொல்லுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்லுவாங்க, இது எப்ப சம்பவிக்கும் அப்படின்னு பார்த்து நிறைய பேர் டேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு முறை எங்களுடைய போதகர் விளையாட்டு சொன்னார் பிப்ரவரி 30 அப்படின்னா கூட பாதி பேர் நம்புவாங்க அப்படின்னு சொன்னார். சோ அந்த மாதிரி இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்களுக்கு அவ்வளவு ஒரு ஆவல், எப்படியாவது இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்ப வருது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, கண்ணிமை பொழுதுல வரப்போறேன், திருடனை போல வரப்போறேன், அறியாத நேரத்தில் வருவேன், நாளையாகிலும் ஒருத்தர் கூட தெரியாது. சோ பிதா ஒருவரை தவிர குமாரனுக்கு கூட தெரியாது. இப்படி முழுவதும் மறைக்கப்பட்ட ஒரு நாள், முழுவதும் மறைக்கப்பட்ட ஒரு நிமிஷம் அது. சோ இதை பத்தி யாருக்குமே தெரியாது. எந்த ஒரு பர்சன் யார் சொன்னாலும் சொல்றேன், நான் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், யார் இத்தனாம் தேதி இயேசு வருவார்னு சொன்னா நம்பாதேயுங்கள். ஏன்னா வேதவாசனம் ஒரு இடத்துல கூட அப்படி சொல்லல, டேட் சொன்னாலே போச்சு, அது உண்மை கிடையாது. ஆனால் இந்த வருகை என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயம் சம்பவிக்க போகிறது, ரொம்ப காலம் இல்லை. ஏன்னா அடையாளங்கள் எல்லாம் ரொம்ப சீக்கிரத்துல நடைபெற போகிறது நமக்கு காட்டி கொண்டிருக்கிறது. இந்த வருகை எப்பொழுது எந்த காலகட்டத்திலேயே சம்பவிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சில உதாரணங்களை நான் இந்த தேர்ட் வேர்ல்டு வாரோட கூட ஒப்புமைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன், ஒரு ஹிண்ட் கொடுக்கலாம். ஆனா இப்படித்தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா வருகை இன்னைக்கு கூட சம்பவிக்கலாம், ஏன்னா அவ்வளவு காரியங்கள் நடைபெற்று முடித்து விட்டது. ஒருவேளை வருகை தாமதிக்குமானால், நடைபெறாமல் தாமதிக்குமானால், இந்த 3வது உலக யுத்தத்தின் போது நடைபெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடியே நடக்கிறதுக்கு அதை விட அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை தள்ளி போனால், தாமதிக்குமானால், இந்த 3வது உலக யுத்தத்தின் போது நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. என்ன விதத்தில் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்ப பாருங்க, 1வது உலக யுத்தம் முடிந்த உடனே அடிபட்டவங்க லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கிறது, அதே மாதிரி செத்து போனவங்க லிஸ்ட் ஒண்ணு இருக்கிறது, 3வதாக காணாமல் போனவங்க லிஸ்ட்னு ஒண்ணு இருக்கிறது. இந்த காணாமல் போனவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள புதஞ்சு போனவங்க, இவங்க பாடி நமக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி இந்த குண்டுகள் போட்டு செதறி போனவர்கள், அவங்களோட ஒரு இது கூட நமக்கு கிடைச்சிருக்காது. அதே மாதிரி இந்த கட்டிடங்கள் எரிஞ்சிடும், குண்டுல எரிஞ்சு உள்ளே அவர்கள் எரிஞ்சு கறிக்கட்டை ஆகி போய் அவங்கள பத்தின ஒரு முழுவதும் எரிஞ்சு போயிருப்பாங்க, ஒரு எவிடன்ஸ் இருக்காது. அதே மாதிரி கப்பல்ல இருக்கும் பொழுது குண்டுகள் போடப்பட்டதுனால தண்ணீர்ல மூழ்கி போனவங்க, அதாவது என்னன்னா பல காரியங்கள்ல எங்கேயோ இவர்கள் இறந்து போனார்கள், ஆனால் என்ன செய்யல, அவங்களுடைய உடம்பு நமக்கே கிடைக்கல. கிடைக்காதவர்களை காணாமல் போன லிஸ்ட்ல கொண்டாந்துருவாங்க. ஏறக்குறைய பாத்தீங்கன்னா 1வது உலக யுத்தம் முடிந்த உடனே 77 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் அப்படி காணாமல் போயிருக்கிறதாக ஒரு லிஸ்ட் இருக்கிறது. இதே மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார்லயும் லிஸ்ட் இருக்கு. இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே போனவர்கள், ஆமா, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்ட் வார்லயும் நடந்திருக்கு. செகண்ட் வேர்ல்ட் வார்ல செத்து போனவங்க லிஸ்ட் ஜாஸ்தி, அணுகுண்டு எல்லாம் போட்டதுனால காயம் பெற்றவர்கள் லிஸ்ட் ஜாஸ்தி. அதே மாதிரி காணாம போனவங்க லிஸ்ட் ஒன்னு இருக்கு. இவங்க என்ன ஆனாங்க, எந்த சூழ்நிலையில காணாமல் போனாங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறதான பிரைட்டன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு சிட்டி இருக்கு. இந்த பிரைட்டன் சிட்டி மேல 32 முறை ஜெர்மனி விமானங்கள் குண்டு போட்டிருக்கிறது, 32 ரவுண்ட் அடிச்சிருக்கு. இந்த 32 முறையிலையும் அநேகர் செத்து போனார்கள், அந்த இடம் உருக்குலைந்து போனது. அதே மாதிரி காணாமல் போனவங்கன்னு இருக்காங்க நிறைய பேர். அந்த இடத்துல என்ன ஆனாங்கன்னே தெரியல, அது ஒரு கடற்கரை பகுதி, அதனால காணாமல். சோ இந்த மாதிரி இந்த 3வது உலக யுத்தத்தின் போது பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் யுத்தம் நடக்கிறது. இந்த 3வது உலக யுத்தத்துல பெரும்பான்மையான நாடுகள் பங்கு கொள்ளுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இந்த 3வது உலக யுத்தத்துல ரஷ்யாவோடு கூட இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடு நான் பழி வாங்குவேன்,
அது என்னென்ன ரூபத்தில் வாங்குவார், பூகம்பத்தினால், கல்மனையினால், அக்கினியினால், கந்தகத்தினால் நான் வருஷிக்க பண்ணுவேன், எல்லாம் வசன ஆண்டவர் தெளிவாக கொடுத்துருக்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா மூன்றாம் உலக யுத்தத்தில் ரஷ்யாவுக்கு கூட வர நாடுகள், இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா இருக்க நாடுகள் எல்லாவற்றோடு கூட ஆண்டவர் வழக்காட போறார். என்னென்ன வழக்காட போறாரு? யுத்தம், பூமி அதிர்ச்சி வரப்போகிறது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது, அதோடு கூட அக்கினியும் கந்தகமும். அக்கினி நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி குண்டுகள் போட போறாங்க, எல்லாம் பண்ண போறாங்க, அதோடு கூட கந்தகம் வருவிக்க போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாரும் வந்து பூமியை சின்னாபின்னப்படுத்த போகிற ஒரே நாள்ல அப்படி ஒரு பயங்கரமான சூழல் நடக்கும் பொழுது இந்த காணாமல் போன வாய்ப்பு, நிறைய பேர் காணாமல் போவாங்க. உச்சத்துல போர் உச்சத்துல நடக்குதுன்னு வச்சுப்போமே, ஒரு முடிவடைகிற தருணத்துல போர் உச்சத்துல எல்லா நாடுகளும் இன்னொரு நாடுகள் மேல குண்டு போட்டுக்கொண்டு இருக்கும் போது ஒருவேளை 100%-1% கூட அப்படி நடக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவேளை அப்படி வருகை அந்த நாளிலே சம்பவிக்குமானால், எத்தனையோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஒருவேளை அந்த நாளிலே மூன்றாம் உலக யுத்தம் வருகிற நாளிலே அந்த நாளிலே வருகை சம்பவிக்குமானால் இந்த காணாமல் போனவங்க லிஸ்ட் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் காணாமல் போனவர்கள் லிஸ்ட்ல வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார்லயும் காணும் தனிப்பட்ட கருத்து இது. ஒரு ஒரே நாள்ல திடீரென்று இவ்வளவு ஜனங்கள் காணாம போனாங்கன்னா உலகத்துல ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் வரும் இல்லைங்களா, உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பு உண்டாகும், கன்ஃபியூஷனா இருப்பாங்க. அதே நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நடக்குமானால் ஒரு பெருசா ஒரு விஷயமே பெருசா இருக்காது. இப்ப பாருங்க, பிரான்ஸ்ல இருந்து ஒரு ஃபிளைட் போயிட்டு இருந்துச்சு, திடீரென்று 240 பயணிகளோடு கூட அது கடல்ல போயிருச்சு. என்ன சொன்னாங்க, ஒரு வாரம் அளவும் அந்த பிளைட்டை தேடிட்டு இருந்தாங்க, காணாமல் போன லிஸ்ட்ல தான் அவங்க இருந்தாங்க. அது வரைக்கும் உயிரோட இருக்கிறாங்களா இல்லையோ, காணவில்லை. சமீபத்துல அதுக்கப்புறம் கூட ஒரு ஃபிளைட்டு போச்சு, அப்பையும் ஒரு 3 நாட்கள் காணாம போன லிஸ்ட்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த யுத்தம் நடைபெறும்போது கண்டுபிடிச்சு இவங்க தான் ஊர்ஜிதப்படுத்துற வரை அவர்கள் வந்து காணாமல் போனதுக்கு தான். அதான் நான் என்ன சொல்றேன், இப்படிப்பட்ட இந்த தேர்ட் வேர்ல்டு வார் பயங்கர உக்கரமாய் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அப்போ இந்த வருகை சம்பவிக்குமானால் நாம எல்லாம் என்ன லிஸ்ட்ல போவோம், காணாமல் போன லிஸ்ட்ல. ஆனா விசுவாசிகளுக்கு சொல்றேன், அவள காலம் தள்ளாது, அந்த நாள்ல தான் நடக்கும். ஏதோ இந்த செய்தியில சொல்லிட்டாங்க தேர்ட் வேர்ல்டு வரப்பதான் நடக்க போகுது அப்படி நினைக்காதீங்க. வருகை எந்த காலத்திலும் நடக்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் இப்பொழுது நிறைவேறி விட்ட காலகட்டத்தில் இருக்கிறோம். எப்போ வேணாலும் வருகை நடக்கலாம். சோ ஒருவேளை இந்த வருகை தள்ளுமானால் அந்த யுத்தத்தின் போது நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த யுத்தம் வந்து வருகைக்கு முன்னாடிதான் நடக்கணும், வருகைக்கு பின்னாடி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம், ஏன்னா வருகைக்கு பின்னாடி உடனடியே ஆன்டிகிரைஸ்ட் ஆட்சி ஸ்டார்ட் ஆயிடுது 7 வருஷம். அப்புறம் 7 வருஷம் யூதர்கள் எடுத்து இந்த ஆயுதங்கள் எல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ இது வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு யுத்தம். இப்போ இவ்வளோ விசுவாசிகளுக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ரொம்ப ஆவலா நான் பர்சனலா கேட்க விருப்பப்படுறது, நம்ம எல்லாம் இந்தியர்கள், இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எங்கே இருக்கும், இந்தியா யார் பட்சமாக இருக்கும், இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்குமா அல்லது ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்குமா? இது என்னோட கேள்வி மட்டும் இல்லை, அநேகருடைய கேள்வியாகவும் இருக்கும்னு நான் இந்த மனசில் நினைக்கிறது. அது உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து என்னுடைய கருத்து மாத்திரம். இதுக்கு எதா இருக்கா? பிப்ளிக்கலி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு வேத வல்லுநர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்விதமாக எழுதியிருந்தார், இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட எசேக்கியல் காலத்துல அவர் பெர்ஷியா அங்கே இருப்பதாக எழுதியிருக்கிறார். பெர்ஷியா இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட காலத்துல பார்க்கும்பொழுது மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் அண்டர் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. அந்த காலத்துல பெர்ஷியாவுடைய எல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்துல 1:1 இருக்கிறது. அதுல வந்து இந்து தேசம் வரை, எத்தியோப்பியா முதல் கொண்டு இந்து தேசம் வரைக்கும். அப்ப அவர் என்ன எழுதியிருக்கிறாரு, பெர்ஷியான்னு இங்க குறிப்பிடுகிறது வந்து இந்த 127 நாடுகளையும் சேர்த்து தான் அங்க பெர்ஷியான்னு சொல்லுதுன்னு, அந்த பவுண்டரிக்குள்ள நாடுகள் எல்லாம் குறிக்குதுன்னு அவர் சொல்றாரு. அந்த பிரகாரம் பார்த்தா இந்தியா வந்து இந்து தேசம் வரைக்கும் இந்தியா, ஆங்கில வேதாகமத்தில் இந்தியா தான் இருக்கிறது. சோ அந்த கருத்து பிரகாரம், அந்த வசனத்தின் அடிப்படையில் அவருடைய புத்தகத்தின் கருத்து பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட தான் இருக்கு. ஏன்னா பெர்ஷியா வந்து யாரோட இருக்கிறது, ரஷ்யாவோட போய் கொண்டிருக்கிறது. இது பிப்ளிக்கலி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். ஆனா உலக பிரகாரமாய் பார்த்தீங்கன்னா இந்தியா எப்பொழுதும் ரஷ்யா சப்போர்ட்டர் தான், இந்தியா எப்பொழுதும் இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டர்.
இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைகள் எந்த காலகட்டத்திலும் இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்திருக்கிறது. இந்தியா வந்து பாலஸ்தீனர்களுக்கு தான் எப்பொழுதும் ஆதரவு, அது யூதர்களுக்கு எப்பொழுதும் எதிராகத்தான் இருந்திருக்கிறது. இந்த நம்முடைய பாரத பிரதமராக இருந்த திருமதி இந்திரா காந்தி, மறைந்த திருமதி இந்திரா காந்தி, அவருடைய காலகட்டத்திலே பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக ஒரு முடிவெடுக்கும்படி அவர் என்ன செய்தார், இங்கே நம்ம கேரளாவில் இருந்ததான ஒரு 200 யூத குடும்பத்தை 24 மணி நேரத்திற்குள் காலி பண்ணி இஸ்ரேலுக்கு அனுப்பினாங்க. இங்கே அதாவது பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவான நிலைப்பாடை இவர்கள் எடுத்தார்கள். எப்பொழுதுமே இந்தியா வந்து இந்த ரெண்டு கொள்கையை கடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறது. பாலஸ்தீனர்களா யூதர்களா என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்களுக்கு அகைன்ஸ்ட் தான். அதே மாதிரி மற்ற நாடுகளா ரஷ்யானா இவங்க ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே பாலஸ்தீனர்களுக்காக முதலாவது சப்போர்ட் பண்ண நாடு தமிழ்நாடு தான். ரஷ்யாவுக்கு இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக உதவி பண்ணது. இன்ன வரைக்கும் இவருடைய கொள்கைகள், வெளியுறவு கொள்கை, இந்திய வெளியுறவு கொள்கை வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலர்களுக்கு அகைன்ஸ்டாகவும் தான் இருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பதாக வந்த ஒரு அரசாங்கம், இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முன்பதாக இருந்த ஒரு அரசாங்கம் என்ன முடிவெடுத்தது, இஸ்ரேலர்களோடு நல்லுறவை வளர்த்தார்கள். நல்லுறவை வளர்த்து அவங்களுடைய உளவுத்துறை மொசாட் என்று இருக்கிறது, அவர்களோடு கூட இணைந்து இந்திய உளவுத்துறையும் சேர்ந்து சில பயிற்சிகள் எல்லாம் மேற்கொண்டார்கள். ஆனால் இப்போது மீண்டும் இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்கும் நல்ல உறவு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து பிரிவினை அடைகிற தருணத்தில் தான் இருக்கிறது. ஒரு சுமூகமான உறவு இல்லை. அப்படியே இருந்தாலும் பாலஸ்தீன பிரச்சனை வரும்பொழுது இந்தியா பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகத்தான் முடிவெடுக்கும். இது ஒரு புறம். ரெண்டாவது, இந்தியா வந்து எப்பொழுதுமே ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட். பாத்தீங்கன்னா இந்தியா ரஷ்யாவோடு கூட ஒப்பந்தம் போடுவதற்கு ஒரு பிரச்சனையும் இந்தியாவில் வராது. அது அனல் மின் நிலையமாக இருக்கட்டும், இராணுவ பயிற்சி காலமாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்திலும் இப்போ நம்ம ஆவடியில் இருக்கக்கூடிய பல டேங்குகள், அந்த இராணுவத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய டேங்குகள் எல்லாம் ரஷ்யாவுடைய ஆதரவோடு தான் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பிரம்மோஸ் என்ற ஒரு ஏவுகணை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிரம்மோஸ் அப்படிங்கிற வார்த்தையே பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்ராங்க இந்தியாவுடைய நதி பேரும் மாஸ்கோங்கிற மாஸ்கோவுடைய அந்த சிட்டியோட பேரும் இணைத்து தான் பிரம்மோஸ்னு வச்சிருக்கோம் நம்ம. இந்த பிரம்மோஸ், இந்த இவ்வளவு பெரிய ஏவுகணையெல்லாம் அங்கே பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அது பிரம்மபுத்ராவும் மாஸ்கோவும் இணைஞ்சது தான். ஸோ இந்தியா வந்து எப்பொழுதுமே ரஷ்யாவோடு தான் இணைந்து போயிருக்கோம். இந்தியாவுக்கும் 1970களிலே இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தம் என்னன்னா, இந்தியா போருக்கு போகும்பொழுது, ரஷ்யாவும் இந்தியாவும் போருக்கு போகும்பொழுது இந்தியா ரஷ்யாவோடு கூட தான் போகும். அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்த ஒப்பந்தம் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே வருகிறது. எப்பொழுதும் ரஷ்யா வந்து இந்தியாவோடு தான் போகும். அப்படியானால் இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய நிலைப்பாடு ரஷ்யாவுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். ஏன்னா இந்தியா நடுநிலைமை இதுவரைக்கும் எந்த போரிலும் எடுத்ததில்லை. முதலாம் உலக யுத்தத்திலும் சரி, இரண்டாம் உலக யுத்தத்திலும் இந்தியா வந்து நடுநிலைமை நிலைமை எடுக்கவில்லை. இப்ப நார்வே போன்ற நாடுகள் எல்லாம் நடுநிலைமை எடுத்திருக்கிறார்கள், இந்த போரில் நாங்கள் கலந்து கொள்ளலன்னு சொல்லி. பட் இந்தியா அப்படி எடுக்கல. ஒருவேளை அவர் நடுநிலைமை எடுத்தால் சரி, நடுநிலைமை எடுக்காத பட்சத்தில் இந்தியா வந்து ரஷ்யாவோடு தான் போகும். இதுல நாம் இங்க இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், விசுவாசிகளை நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரணம் என்றால் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. கர்த்தர் இது நமக்கு கொடுத்த தேசம். கர்த்தர் நம்ம இந்த தேசத்துக்காக ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நாமை கர்த்தர் இந்த தேசத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக நமக்கு நம்முடைய தேசத்தில் தன்னுடைய 12 ஊழியக்காரர்களே ஒருத்தரை கர்த்தர் நமக்கு அனுப்பியிருக்கிறார், தோமாவை அனுப்பியிருக்கிறார். ஏன்னா இங்கே வந்த ஆன்மீகவாதிகளிலேயே எல்லா மார்க்கத்திலும் வந்த ஆன்மீகவாதிலேயே இந்தியாவுக்கு வந்த முதல் ஆன்மீகவாதி தோமா தான். முதலாம் நூற்றாண்டுலே அவர் வந்துட்டார். அதுக்கு பிறகு வந்தவங்க 6ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்கே வந்தாங்க. முதலாம் நூற்றாண்டிலே தோமா இங்க வந்துட்டார். சோ அவ்வளவு கர்த்தர் நேசிக்கிறதான ஒரு தேசம் இது. கர்த்தர் தன்னுடைய சீஷர்ல 12 பேர்ல ஒருத்தனை ரொம்ப முக்கியமா இங்க அனுப்புறாருன்னா அப்ப எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறார் நம்ம. சோ அது மாத்திரமல்ல, உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊழியக்காரர்கள் எல்லாம் உருவான தேசம் இது. இங்கிருந்து சுவிசேஷம் இன்னைக்கு அநேக நாடுகளுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேசம் எந்த காலத்திலும் தேவனுக்கு விரோதமாய் போய்விடக்கூடாது, தேவனுக்கு விரோதமான நிலைப்பாட்டை எடுத்து விடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த யுத்தத்துல இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யார் யார் வருகிறார்களோ, சின்ன தீவா இருந்தாலும் சரி, அவர்களோடு நான் வழக்காடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி மூலமாக, கொள்ளை நோயின் மூலமாக, எல்லா விதத்திலும் அக்கினியினால, கந்தகத்தினால, இந்த அக்கினி கந்தகம் எப்படி வருகிறது என்று நாம், அது ஒரு மிக முக்கியமான காரியம். அப்ப பாத்தீங்கன்னா இவ்வளவு முக்கியமான ஒரு யுத்தத்துல நம்முடைய தேசம் தேவனுக்கு விரோதமான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு அவன் தன் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவான்னு. ரஷ்யா புறப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ
ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய ஆயுதங்கள், அவங்க கையில் இருக்கிற வெப்பன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரான் கிட்டே இருக்கிறது, ஈரான் மூலமாக ஹமாஸ் தீவிரவாதிகள் கையில் இருக்கிறது, சிரியா கிட்டே அவங்களுடைய வெப்பன்ஸ் இருக்கிறது. இப்போ நடந்த வாரில் பார்த்தீங்கன்னா, ஹிஸ்புல்லா வாரில் 2004 நடந்த அந்த வாரில் பார்த்தீங்கன்னா 40 நாள் யுத்தம், அதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் வச்சுருந்த எல்லா வெப்பன்ஸுமே சிரியாது, சிரியா தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கு. சரி, சிரியாக்கு ஏது இந்த வெப்பன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா கொடுத்தது. ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் தான் சிரியா மூலம் லெபனானுக்குள்ள போகுது, ஈரான் மூலம் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்குள்ள போகுது. ஏற்கனவே பாக்தாத் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது, இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈராக்கிற்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது ஆயுத சப்ளையில. ஆனா பாத்தீங்கன்னா நடுவில் ஏற்பட சில மாற்றங்களினாலே இப்போ அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வெளியேறி கொண்டே இருக்கிறது. எப்போது அமெரிக்க ராணுவம் அங்கே வெளியேறுகிறதோ நிச்சயம் ரஷ்யா அங்கே வரும், நிச்சயம் அங்கே ரஷ்யா வரும். ஏற்கனவே சவுதியோட ரஷ்யா வந்து நல்லுறவை வளர்த்துக்கிட்டு இருக்கு, ஈஜிப்டோட வளர்த்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ரஷ்யா தன்னுடைய ஆயுதங்களை கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒருபுறம் இந்தியாவோடு கூட ஒப்பந்தம் போடப்பட்டு இந்தியாவிலே ரஷ்யாவுடைய அணு ஆயுதங்கள், கப்பல்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா, அணு ஆயுதங்கள் அல்ல, அணுக்காலியங்கள், அணு மின்னல் நிலையங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 2004-05 ஸ்ரீலங்காவோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கு ரஷ்யா. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் வெப்பன்ஸ் வாங்குறது பண்றது எல்லாம் வந்து ரஷ்யா பண்ணிட்டு இருக்கு, வெப்பன் ட்ரேட். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 38 அதிகாரத்துல ரஷ்யா கூட யார் இருக்காங்க, பெர்ஷியான்னு பார்த்தோம், இன்னொரு முக்கியமான கண்ட்ரி பாத்தீங்கன்னா லிபியா, லிபியரும் அதுல இருப்பாங்கன்னு இருக்கு. இந்த லிபியாவை பத்தம் பாத்தீங்கன்னா ஜெனரல் கடாஃபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வாதிகாரி இருக்கிறார். இவர் வந்து ரொம்ப காலம் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்தார், எப்பவுமே அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு. பிரான்ஸ்ல ஒரு விமானத்தை கடத்தி எல்லாரையும் அவர் கொண்டுட்டார், அப்படிப்பட்ட ஒரு சர்வாதிகாரி. ஆனால் இந்த ஜென்ரல் கடாஃபி பார்த்தீங்கன்னா திடீர்னு 2000 பிறகு அமெரிக்காவோடும் யூகேவோடும் நல்லுறவை வளர்க்க ஆரம்பித்தார். 4-5 வருஷம் கூட இல்லை, திடீரென்று பார்த்தால் 21 வருஷத்துக்கு பிறகு ஜென்ரல் கடாஃபி ரஷ்யாவுக்கு புறப்பட்டு போனார். இப்போ சில மாதங்களுக்கு முன்பதாக, இந்த 2009 சில மாதங்களுக்கு முன்பதாக கடாஃபி புறப்பட்டு ரஷ்யாவுக்கு போனார். இவர் அங்கே போய் அவர்களோடு கூட சில ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார், ராணுவ ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் உள்ள நாடுகள் பெர்ஷியா போய் சேர்ந்தாச்சு, லிபியா போய் சேர்ந்தாச்சு, இந்த நாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவோட சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் எத்தியோப்பியா வர வேண்டும். இந்த எத்தியோப்பியாவை குறித்து பார்க்கும்பொழுது இப்போது இருக்கிற எத்தியோப்பியா அல்ல, எத்தியோப்பியா என்பது வேற ஒரு இடத்தை குறிக்கும் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். சிலர் இந்த எத்தியோப்பியா தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தியோப்பியாவோட நிலைப்பாடு எப்பொழுதுமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்ட் தான், இப்போது இருக்க எத்தியோப்பியா எப்பவுமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டான நிலைப்பாடு தான். அதாவது ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பெரும்பான்மையான கண்ட்ரீஸ் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தான் இருப்பாங்க. அதே மாதிரி சவுத் அமெரிக்கன்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்த வெனின்சுலாலாம் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தாங்க இருக்கும். கல்ஃப் கண்ட்ரீஸ் அவர்களுக்கு அகேன்ஸ்டா தாங்க இருப்பாங்க. மிடில் ஈஸ்ட் இவங்க எல்லாருமே இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா தாங்க இருப்பார்கள். இங்க பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில எதிர்கூட்டணி வெகு சீக்கிரம் சேர்ந்து விட்டது, இப்ப எல்லாம் ரெடியா நிக்குது. இன்னும் சொல்ல போனா ரஷ்யாவுடைய கப்பல்கள் அந்த அட்டாக் பண்றதுக்கு தயாரா போயிட்டே இருக்கு, ரெடியா இருக்காங்க. தே ஆர் வெரி மச் ரெடி. ஓகே, இவ்வளவுலாம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தேர்ட் வேர்ல்டு வார், இந்த மூன்றாம் உலக யுத்தத்தினுடைய கொடூரத்தன்மை எவ்வளவாக இருக்கும்? ஏன்னா முதலாம் உலக யுத்தத்திலையும் சரி, இரண்டாவது உலக யுத்தத்திலையும் சரி, நிறைய உயிர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது, காணாமல் போயிருக்கிறது, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருங்க, எத்தனையோ நாடுகள் அழிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ உயிர் சேதம், எவ்வளோ பொருட்சேதம் எல்லாம் நடந்திருக்கு. முதல் உலக முதலாம் உலக யுத்தம், அதுக்கப்புறம் ரெண்டாம் உலக, அதோட இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா அதிகமாக தான் இருந்தது ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டு செகண்ட், பிகாஸ் அட்டாமிக் வெப்பன்ஸ், நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் வந்து அந்த டைமில் யூஸ் பண்ணி நிறைய டிவாஸ்டேஷன், நிறைய அழிவுகள் அதிகமாக இருந்தது. அதே போல் தேர்ட் வேர்ல்டு வாரோட இன்டென்சிட்டி எவ்வளவாக இருக்கும், அதோட கொடூரத்தன்மை எவ்வளவாக இருக்கும்? தேர்ட் வேர்ல்டு வாரோட இன்டென்சிட்டியை பற்றி சொல்லும்பொழுது நான் ஒரு உதாரணத்தை சொன்னாலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்னு. ஹிரோஷிமா நாகாசாக்கி மேலே ஒரு குண்டு போட்டாங்க அமெரிக்கா, உங்களுக்கு தெரியும் லிட்டில் பாய் அப்படின்னு ஒரு குண்டு போட்டாங்க, சரியா? இன்ன வரைக்கும் அங்கே அந்த இடங்களிலே வந்து ஊனமாய்த்தான் பிள்ளைகள் பிறக்கிறார்கள், ஒரு புல் பூண்டு கூட அங்கே முளைக்கிறதில்லை அந்த இடத்துல, அவ்வளோ ஒரு கொடுமையான இடமாக அது மாறிவிட்டது. இப்போ அமெரிக்கா வந்து மதர் ஆஃப் த பாம்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த மதர் ஆஃப் த பாம்ஸ் பத்து வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகாசாக்கி மேலே போட்டதை விட 400 மடங்கு சக்தி வாய்ந்தது. இப்போ ஹிரோஷிமா நாகாசாக்கி மேலே போட்டிருக்க அந்த குண்டை விட 1942-43 போட்ட அந்த குண்டை விட 400 மடங்கு சக்தி வாய்ந்ததான குண்டு
இவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். மிகவும் அது சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது இந்த வார்த்தைகள். அப்போ அமெரிக்கா சைட்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு பாம் தயாராக இருக்கிறது. ஆனா ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்கா கண்டுபிடிச்சிருக்கிற அந்த மதர் ஆஃப் த பாம்ஸை விட 4 மடங்கு சக்தி வாய்ந்தது. அவ்வளவு கொடுமை வாய்ந்ததாகவே மதர் ஆஃப் பாம்ஸே 400 மடங்கு சக்தி வாய்ந்தது, அதனிலும் 4 மடங்கு சக்தி வாய்ந்தது ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்கு. அப்ப ஹிரோஷிமா நாகசாக்கி மேல இருக்க குண்டுகளை விட இந்த குண்டுகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது நீ கொஞ்சம் பாருங்க. இன்னும் ரஷ்யா கண்டுபிடிச்சிருக்க இந்த ஃபாதர் ஆஃப் த பாம்ஸ் பத்தி நாம் இன்டர்நெட்ல படிக்கும் போது, இது காற்றிலேயே இந்த மருந்துகள் எல்லாம் பரவுமா, ஆக்சிஜன் காற்று இருக்கு இல்லையா, இந்த மாலிகுல்ஸ்லயே இது எல்லாமே பரவுமா. பரவும் பொழுது கட்டிடங்களுக்கு ஏற்படுத்துகிற சேதத்தை விட இப்ப இத சுவாசிக்கும் பொழுது ரத்த நாளங்களை உடைத்து விடுமா. இத பற்றி பாருங்க. அப்போ ஆண்டவர் இதை பத்தி தெளிவா சொல்லி இருக்கிறாரு, ரத்தம் சிந்துவதனால் நான் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த இடத்துல இந்த அதிகாரத்தை படிக்கும் போது அக்கினியினாலும் கந்தகங்களினாலும் ரத்தம் சிந்தன, இப்ப பாத்தீங்கன்னா கொள்ளை நோயினால் இந்த இடத்துல 38:39 வாசிக்கும் பொழுது, இந்த யுத்தம் முடிந்தவுடன் மூக்கை பொத்தி கொண்டு போடி, இது அதாவது அதை சுவாசித்து விட கூடாது என்பதற்காக ஆமோன் அந்த பள்ளத்தாக்களை கொண்டு போய் அவர்கள் என்ன செய்வார்கள், பிணத்தை பிதிப்பார்கள், அங்கே ஒரு மார்க் போடுவார்கள். இதெல்லாம் எவ்வளவு எசேக்கியலுக்கு ஆண்டவர் தெளிவாக காட்டியிருக்கிறார். இப்ப நடக்கிற ஹைட்ரஜன் பாம்ஸ், நைட்ரஜன் பாம்ஸ், இது எல்லாத்தையும் அட்டாமிக் பாம்ஸ், இது எல்லாத்தையும் போடும் பொழுது அந்த காலத்துல ஏற்பட போகிறதான அந்த விளைவு எப்படி இருக்கும், அழுகி போயிருக்கும், பிணங்கள் அழுக தொடங்கி இருக்கும், அதுல அவர்கள் உருக்குலைந்து போயிருப்பார்கள். அந்த இப்போ இதுல நடந்த தமிழ் ஈழத்திலே நடந்ததான இந்த யுத்தத்திலே பார்க்கும் பொழுது பிள்ளைகள் தலைகள் மாத்திரம் சிதறி போய் பாடிமட்டிருக்கு. அந்த போட்டோஸை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே பலகீனமான இருதயம் உள்ளவரெல்லாம் தாங்க முடியாது, அவ்வளவு கொடுமையா இருந்துச்சு. சாதாரண ஒரு பிராஸ்பரஸ் குண்டு போட்ட, ராஜபக்சே போட்ட பிராஸ்பரஸ் குண்டே இவ்வளவு வீரியத்தை உண்டு பண்ணும் என்றால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அந்த குண்டெல்லாம் பிராஸ்பரஸ் குண்டெல்லாம் ஒண்ணுமே இல்ல ரஷ்யாவோட இருக்க குண்டோட பார்க்கும் பொழுது. நினைத்து பார்க்கவே முடியவில்லை, அவ்வளவு வந்து அவ்வளவு ஒரு கொடுமை வாய்ந்த காரியங்களை நாம் கையில வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆந்த்ராக்ஸ் அந்த பொடிக்கே நாம் எவ்வளவு பயந்தோம், ஆனா அதெல்லாத்த விட 1,000,000 மடங்கு வலிமை வாய்ந்ததான கெமிக்கல் வெப்பன்ஸ், பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் இதெல்லாம் இப்போது தயாராக இருக்கிறது. ஒரு குண்டு போடப்பட்டால் அந்த மனித சமுதாயமே அழிந்து போகிற அளவுக்கு தான் இன்னைக்கு வெப்பன்ஸ் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு கொடுமையான இதுவா இருக்கும், அது ஒரு மிக மிகவும் அழிவின் பாதை. அதாவது என்ன சொல்வது, உலகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட கர்த்தருடைய பாதுகாப்பு மட்டுமே அன்னைக்கு பாதுகாக்கும், வேற எதுவும் அன்னைக்கு பாதுகாக்காது. ஆனா நாம அன்னைக்கு கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க சொல்லும்போது, ஷேர் பண்ணும்போது ஒரு காரியத்தை நீங்க சொன்னீங்க, இந்த வேர்ல்டு வார் பத்தி பேசும்போது, இன்டென்சிட்டி பத்தி பேசும்பொழுது, இதுக்கு முன்னாடி நீங்க குறிப்பிடும்பொழுது நீங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து ஆயுதங்களை எரிப்பாங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஆயுதங்களை எப்படி எரிக்க முடியும், ஆயுதங்கள் செய்யறதே பாத்தீங்கன்னா வெரி ஸ்டர்டி மெட்டீரியல்ஸ், கம்ப்ளீட்லி ஸ்டர்டி, எந்த தாக்குதலுக்கும் அதை வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதா, அந்த எதிர்ப்பை வந்து தவிர்க்கக்கூடியதான ஒரு பொருட்கள் மூலமாக செய்யக்கூடியது தான் ஆயுதங்கள். அது வந்து கன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏர்கிராஃப்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு அந்த பீரங்கி என்று சொல்லப்பட்டுக்கிறதான அந்த குண்டு எரிகிறதான மெஷினரிஸாக இருக்கட்டும், இதெல்லாம் அவ்வளோ ஸ்டர்டியான மெட்டீரியல்ஸால் செஞ்சுட்டு அதை எப்படி எரிக்க முடியும், அது எப்படி எரியும், இதுக்கு பாசிபிலிட்டி எப்படி இருக்கு? ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நம்ப முடியாது, சொல்லும் போது நம்மளால் நம்பவே முடியாது, ஆனால் அது நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ, வசனத்தையும் நிறைவேற்றாது இருப்பாரோ. கர்த்தர் வந்து முடியாத காரியத்தை தான் சொல்லுவார், மனுஷனால அது முடியவே முடியாது, பார்க்கும் போது அது நடக்கவே நடக்காது, ஆனால் அது நடக்கும். கர்த்தர் சொல்லிட்டா அது நடக்கும். ஆண்டவர் சொல்லிட்டாரு ஆயுதங்களை எடுத்து எரிப்பார்கள். உங்களை மாதிரியே போன 100 ஆண்டு வரைக்கும் அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஞானவான்கள், வேத வல்லுநர்கள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, ஆயுதங்களை எப்படி எரிப்பாங்க, அது வெடிச்சிராதான், எப்படி, நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டது. சாத்தியம் இல்லை, சிலர் இப்படி சொன்னார்கள், எசேக்கியல் எமோஷனல் அதை எழுதிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. இது எமோஷனல்ல சொல்லப்பட்ட வேதாகம் இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் கொடுத்தது, ஆண்டவர் சொன்னா நடக்கும். பாருங்க, ஏறக்குறைய இது சொல்லப்பட்டு 2500 வருஷம் ஆகிறது, 2400 வருஷமா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு விடை கிடைக்காமலே இருந்துச்சு. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா விடை கிடைக்கல, இதுவரைக்கும் விடை கிடைக்கல, நீங்க சொல்றதுலதான் இல்ல, இதுக்கு விட ஏற்கனவே கிடைச்சிருச்சு ஒரு சில, நமக்கு இப்பதான் தெரிய வருகிறது. பாத்தீங்கன்னா லிக்னோஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு மரக்கட்டை இருக்கிறது.
இது மரக்கட்டைன்னா நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண மரம் அந்த கட்டைலாம் கிடையாது. இந்த லிக்னோஸ்டோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னீங்கன்னா, பல அடுக்குகளை வைத்து அந்த மிஷினில் வந்து என்ன பண்ணுவாங்க, ஜாம் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணி அதை நல்லா என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு உறுதி வாய்ந்த கட்டையாக உருக்குவாங்க. இது அதிகமாக டென்மார்க்ல தான் கிடைக்கும், இந்த லிக்னோஸ்டோன் அப்படிங்கிறதான ஒரு கட்டை. இந்த கட்டையை பார்த்தீங்கன்னா, இந்த கட்டை தூக்குவதற்கு ரொம்ப வெயிட்லெஸ், நம்ம தூக்கிட்டு கேரி பண்ணி போறதுக்கு ரொம்ப வெயிட்லெஸ், ரொம்ப சக்தி, ரொம்ப ஈஸியா தூக்கிட்டு போலாம். ஆனால் இரும்பை விட 2 மடங்கு சக்தி வாய்ந்தது, உடைக்க முடியாது உங்களால, இரும்பை உடைச்சிடலாம், இதை உடைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கட்டை லிக்னோஸ்டோன். இப்ப நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த டேங்க்ஸ், இந்த கப்பல்கள், இந்த ஆயுதங்கள் அத்தனை பாருங்க, எவ்வளவு பெரிய கப்பலை வெறும் லிக்னோஸ்டோன் கட்டையில செஞ்சிருக்காங்க, தண்ணியில மேந்துட்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த கட்டைகள் முழுவதும் கட்டையில அந்த லிக்னோஸ்டோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கட்டைகள்ல செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த லிக்னோஸ்டோன் கட்டையில தான் இப்போ இந்த நீங்க பாக்குற அந்த கப்பல் ரஷ்யாவுடையது. இப்போ இத ரஷ்யா செஞ்சிருக்கு, எல்லா ஆயுதங்களும் இப்பொழுது அதில் தான் செய்யப்படுகிறது. எதுக்கு செஞ்சாங்கன்னு சொன்னா, ராணுவ வீரர்கள் தூக்கிட்டு ஓடும் பொழுது அவர்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கணும், அதே நேரத்தில் உறுதி வாய்ந்ததாக இருக்கணும், எந்த சூழ்நிலையிலும் இது பண்ண முடியாது, உடைக்க முடியாததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த லிக்னோஸ்டோனில் செஞ்சாங்க. இது இப்போ போன நூற்றாண்டில் தான் செஞ்சாங்க, 1980களுக்கு பிறகு தானே செஞ்சாங்க. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய வெப்பன்ஸ் லிக்னோஸ்டோனில் செய்ய ஆரம்பிச்சாருச்சு. அப்போ இந்த வெப்பன்ஸ் சிரியா, ஹிஸ்புல்லா, லெபனான் இவங்ககிட்டலாம் இருக்கும் பொழுது, இதை இஸ்ரேலுடைய வார்ல, ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுற வார்ல முடிவை நம்ம இன்னும் சொல்லலையே, தேர்ட் வேர்ல்ட் வார்ல இந்த நிற்கும்பொழுது அதை இஸ்ரேல் அதை ஜெயிக்க போகிறது. ஏற்கனவே பாத்தீங்கன்னா, 1948 நடந்த ஒரு வார்ல ஜோர்டான இவங்க ஜெயிச்சாங்க. ஜெயிச்ச உடனே 700 டேங்க்ஸ் ஜோர்டானதை இவங்க எடுத்துட்டு வந்துட்டாங்க, அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க சார், ஏன்னா தோத்து ஓடி போயிட்டாங்க அவங்க அந்த வனாந்திரத்தில் ஓடி போனதுனால அந்த 700 டேங்க்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இப்போ வரப்போகிறது எல்லா முனையிலிருந்து வார் நடக்க போகுது, அத்தனை முனையிலிருந்து வார் நடக்க போகுது. அப்படி நடக்கும் பொழுது இந்த ஆயுதங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் என்ன செய்வார்கள், விட்டு விட்டு கைப்பற்றி. இப்போ பார்த்தீங்கன்னா கூட இலங்கையில் வந்து அந்த விடுதலை புலிகள் கையிலிருந்து எல்லாத்தையும் கைப்பற்றும் போது அடுக்கி வச்சிருந்தாங்க பாருங்க, ஃபுல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க ஆயுதங்கள், கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் நம்ம நியூஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா. அதே மாதிரி இவர்கள் என்ன செய்வார்கள், ஆயுதங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றுவார்கள். கைப்பற்றும் போது இந்த லிக்னோஸ்டோன்ல செய்த இந்த ஆயுதங்களை கொண்டு அவர்கள் எரிக்க தொடங்குவார்கள். ஏன்னா இதை வந்து அவங்க நின்று எரியும், 7 வருஷம் எரியும் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நம்ம அணு ஆயுத உலைகளுக்கு தேவையான, நெருப்புகளுக்கு தேவையான, இப்ப நம்ம வந்து நெய்வேலி இருக்கு பாத்தீங்களா, இப்ப நிலக்கரி யூஸ் பண்றோம், நிலக்கரி வந்து நமக்கு தேவையான நிலக்கரியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கட்டையை வந்து எரிய விட்டா நின்று எரியும், இது அவ்வளவு கம்ப்ரஸ்டு ஒன். இப்ப சாதாரண நிலக்கரி வந்து ஒரு 1 மணி நேரம் எரியுதுன்னா இது 10 மணி நேரம் எரியும். அப்ப பாருங்க, அவங்க அணு ஆயுதங்களுக்கு தேவையான நிலக்கரிக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம், எலக்ட்ரிசிட்டிக்கு பதிலாக. இப்ப நம்ம விளக்கு கொளுத்துறவங்க, எண்ணெய் மண்ணெண்ணெய் விளக்கு கொளுத்துறவங்களும் ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, அதுக்கு பதிலாக இந்த கட்டையை பயன்படுத்தலாம். மண்ணெண்ணெய் விளக்கு ஒரு 1 மணி நேரம் வருதுன்னா இது 9 மணி நேரம் வரும். அதைதான் எரிப்பாங்கன்னு சொல்லி, அதான் ஆண்டவர் எரிப்பாங்க, அதைத்தான் அவர் எரிக்க போகிறார்கள். அந்த லிக்னோஸ்டோன் வெப்பன்ஸ் தான் அவங்க எரிக்க போறாங்க. அதை பாருங்க, இத்தனை ஆண்டு காலம் கழித்து இப்போது அவர்கள் கட்டையிலே செய்ய தொடங்கி இருக்கிறார். தீர்க்க தரிசனம், தேவனுடைய தீர்க்க தரிசனம் எல்லா விதத்திலும் நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்து விட்டோம். நம்முடைய வேதாகமம், கையில் இருக்கிற வேதாகமம் என்பது வெறும் ஆன்மீக அருளுரைகளை மாத்திரம் கொடுக்கிறதான ஒரு புத்தகம் அல்ல. நமக்கு இது கிறிஸ்தவங்களுடைய வேதம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கிறிஸ்தவங்க படிக்கிற பைபிள் அல்ல. இந்த பைபிளுக்குள்ள உலகத்தினுடைய சரித்திர அத்தனை காரியங்கள் நடக்கிறது, நடந்த குறிப்புகள், நடந்து கொண்டிருக்கிற குறிப்புகள், நடக்க போற குறிப்புகள் எல்லாம் இதுல இருக்கிறது. கர்த்தர் சொன்னா அது நடக்கும், எல்லாவற்றையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது 3ஆம் உலக யுத்தத்திற்கான காலநிலை மேகம் வெகுவாக, போர் மேகம் சூழ தொடங்கி விட்டது. ரஷ்யா தன் நிலையிலிருந்து புறப்பட தொடங்கி விட்டது. இன்னும் இதுல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா அவங்க குதிரையில ஏறி வருவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, இப்போ இந்த காலத்துல டேங்க்ஸ் அது இதுன்னு சொல்லி நம்ம வந்துட்டோம், அப்படி இருக்கிற காலகட்டத்தில் எப்படி குதிரையில ஏறி வருவாங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா, ரஷ்யாவிலிருந்து இஸ்ரேலுக்கு வர வேண்டும் என்றால் வான்மார்க்கமாக வர முடியும், தரை மார்க்கமாக வர வேண்டும் என்றால் அவர் ஆப்கானிஸ்தானை கிராஸ் பண்ணி, ஈராக்கை கிராஸ் பண்ணி இஸ்ரேலுக்கு வர வேண்டும். இது இப்படிதான் வரணும், ஆப்கானிஸ்தானை குதிரைப்படை இல்லாமல் கிராஸ் பண்ண முடியாது.
மேடு பள்ளங்கள் நிறைந்ததான் அங்கே இருக்கிறவர்கள் இன்னும் குதிரையை தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் போக்குவரத்துக்கு. இப்போ அதை கிராஸ் பண்ணி வரணும்னு சொன்னா குதிரைப்படையில தான் கிராஸ் பண்ணி வரணும். அதை விட முக்கியமான விஷயம், உலகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த குதிரைகளை ரஷ்யாவுடைய போர்ப்படையில் இருக்கிறது. இப்போ ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக ஜோர்டானுடைய இளவரசர் ரஷ்யாவுடைய அதிபருக்கு ஒரு பரிசளித்தார். என்ன பரிசளித்தார்னு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த குதிரையை பரிசளித்தார். ஸோ இப்போ ரஷ்யாவுடைய படையில் குதிரைப்படை இருக்கிறது. அந்த குதிரைப்படையை வச்சு தான் ஆப்கானிஸ்தானை அவங்க கிராஸ் பண்ணி வர முடியும். அவங்க குதிரையில் வருவாங்கன்னு வசனம் இருக்கு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா எழுத்துக்கு எழுத்து உறுப்புக்கு உறுப்பு இந்த 38ஆம் அதிகாரம் 39ஆம் அதிகாரம் நிறைவேறுகிற காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஒரு காரியத்தை மனசுல வச்சு நம்ம ஜெபிக்க வேண்டியது கடமையா இருக்கிறது. தானியேல் அங்கே இருக்கிறார், சாத்ராக் மேஷாக் அத்தனை பேரும் அங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அந்த இடம் கைப்பற்றப்பட்டது. நேபுகாத் நேச்சர் அந்த தேசத்தை பிடிக்கும் பொழுது அங்க இருந்த ஆட்கள் யாருன்னா தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்ப தேசம் கைப்பற்றப்பட்ட போது இவர்களும் அடிமையாய் மாறினார்கள். கொண்டு போன தேசத்தில் உயர்த்தப்பட்டார்கள் என்பது இரண்டாவது. ஆனால் நம்முடைய தேசத்திற்கு ஒரு பாதிப்பு வரும்போது அங்கு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கும் அந்த பாதிப்பு வரும். அப்படியானால் இங்கு இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், அந்த பாதிப்பு தேசத்துக்கு வராமல் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, நம்மேல் விழுந்த கடமை அது. இந்த தேசத்துக்காக ஜெபிப்பது நிச்சயமாக சரி. இவ்வளவு நேரம் இவ்வளவு ஒரு கொஞ்சம் டீடைல்டு ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா பைபிளை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்னே நிறைய மக்கள் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஆனால் யூ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் தி இன் ரிசர்ச்சிங் தீஸ் திங்ஸ். இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து கொண்டு வந்திருக்கீங்க. நிறைய ஐ திங்க் திஸ் சிடி வில் டச் மெனி லைஃப்ஸ். ஏன்னா பைபிளை வந்து சாதாரண ஹிஸ்டாரிக்கல் புக்கு இல்லை யாரோ எழுதி வச்சுட்டு போனாங்கன்ற ஒரு இம்ப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது, இவ்வளோ காரியங்கள் இந்த காலகட்டத்திற்குரிய காரியங்கள் இருக்கிறது என்பது உங்களோட பேசினது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் நிறைய நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், இன்னும் அது போல் நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றது என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய ஜெபம் கூட. உங்களோட டைமுக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிடம் இவர்களோடு கூட நாம் சேர்ந்து இந்த வரப்போகிற யுத்தத்தில் நம்ம தேசத்திற்காக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறவர்களோடு சேர்ந்து நம்ம ஒரு நிமிடம் ஜெபித்து முடிக்க நான் பிரயாசப்படுகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலே அப்பா இந்த ஒளிப்பிழையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த தேசம் நீர் எங்களுக்கு கொடுத்த தேசம் ஆண்டவரே. இது எங்களுக்கு கொடுத்ததான ஒரு தேசம். இந்த தேசத்தில் எங்களை நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. வரப்போகிற யுத்தத்திலே ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க போகிற இந்த யுத்தத்திலே எங்கள் நாட்டு தலைவர்கள், எங்கள் அரசியல் தலைவர்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்காதபடிக்கு ஆண்டவரே ஒரு நடுநிலைமையான நிலைப்பாட்டை எடுக்க எங்களுக்கு கிருபதாங்க சுவாமி. எங்கள் தேசத்திற்கு தீங்கு வராதபடிக்கு, எங்கள் தேசத்தில் யுத்த மேகம் சூழாதபடிக்கு, எந்த ஒரு குண்டும் வராதபடிக்கு, எந்த ஒரு அழிவும் வராதபடிக்கு, எங்களுக்கும் எங்களை சுத்தி இருக்கிற எங்கள் மக்களுக்கும் எந்த தீங்கு வராதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய உக்கிரத்தின் கோபத்தின் நாளிலே சுவாமி ஆண்டவரே வரப்போகிற அந்த அழிவின் நாளிலே எங்கள் தேசத்தின் மேல் உங்கள் கிருபை இருப்பதாக ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் மேல் உம்முடைய கருணை கரம் தாங்கி நிற்பதாக தகப்பனே ஆண்டவரே. எங்கள் தேசத்தை சுற்றிலும் பறந்து காக்கிற பட்சியை போல எங்கள் தேவனை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். இதோ நாங்கள் திறப்பின் வாசலில் நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வாதம் அப்பா. இந்த யுத்தங்கள் வரும் பொழுது, எதிர்காலத்தில் இந்த யுத்தங்களை நாங்கள் காணும் பொழுது இன்னும் பலப்பட, இன்னும் திடப்பட, உடைய வருகைக்கு ஆயத்தப்பட, அந்த வருகையில் ஆண்டவரே உங்களோடு கூட பறந்து நாங்கள் செல்ல எங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபை பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.